அடுத்ததாக அரை புளி. இந்த அரை புளி எங்கு எப்படி வரும் என்று பார்ப்போமானால், ஒன்று தொடர்நிலை தொடர்பு, தொடர்நிலை தொடர்நிலை தொடர்கழிவு, அதாவது பல பயனிலைகளை கொண்டு, பல பயனிலைகளை கொண்டு ஓர் விழுமம் வருமிடங்கள் இங்கு ஐந்து வரும். தொடர்நிலை தொடர்களும் அல்லது பல பயனிலைகளை கொண்டு ஓர் விழுவம் வருமிடங்களிலும் இந்த அரை புள்ளியானது வரும். எடுத்துக்காட்டாக வேலன் கடைக்கு சென்றான், வேலன் கடைக்கு சென்றான் அரை புள்ளி. பொருட்களை வாங்கினான், பொருட்களை வாங்கினான் அரை புள்ளி. வீட்டுக்கு திரும்பினான், வீட்டுக்கு திரும்பினான். இங்கே வேல் என்று வரக்கூடிய முதலில் வரக்கூடிய சொல்லானது இழுவாயாகவும், அரை புள்ளிக்கு முன்பு வரக்கூடிய சொல்லானது பயனிலையாகவும், வேலை செய்த செயலை செய்வதாகவும் இங்கே அமைந்துள்ளது. வேலை என்ற ஒரு இழுவாய் சென்றான், வாங்கினான், திரும்பினான் ஆகிய பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. இவ்வாறு பல பயனிலைகளை கொண்டு ஓர் இழுவாய் வரக்கூடிய இடங்களில் இந்த அரை புள்ளியானது வரும். மேலும் ஒரு சான்றாக கந்தன் விளையாட்டில் சிறந்தவன் அரை புள்ளி, ஆனால் படிப்பில் குறைந்தவன், ஆனால் படிப்பில் குறைந்தவன். இங்கு சிறந்தவன் குறைந்தவன் என்பன பயனிலை. கந்தன் என்பது இழுவாய். இவ்வாறு பல பயனிலைகளை கொண்டு ஓர் இழுவாய் ஒரு இடங்களில் இந்த அரை புள்ளியானது வரும். அடுத்ததாக ஒரு சொல்லுக்கு, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பல பொருள்களை, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பல பொருள்களை கூறுமிடங்களில், ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பல பொருட்களை கூறுமிடங்களில் இந்த அரை புள்ளியானது வரும். எடுத்துக்காட்டாக அழி என்னும் ஒரு சொல்லுக்கு அன்பு, அருள், இரக்கம், பண்பு, எளிமை எனும் பல பொருட்கள் இங்கே உள்ளன. ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பல பொருட்களை கூறும் இடங்களில் இந்த அரை புள்ளியானது வரும். எடுத்துக்காட்டாக அழி என்னும் ஒரு சொல்லுக்கு அன்பு, அருள், இரக்கம், பண்பு, எளிமை ஆகியன பல பொருளை கொண்டு வந்துள்ளது. இது போல் பல பொருட்களை கொண்டு வரும் இடங்களில் இந்த அரை புள்ளியானது வரும். அடுத்ததாக முக்காற்புள்ளி. இந்த முக்காற்புள்ளியானது ஒரு விஷயத்தை, ஏற்கனவே கூறிய ஒரு விஷயத்தை விரிவாக கூறும்போது இந்த முக்காற்புள்ளியானது இட வேண்டும். ஏற்கனவே கூறிய ஒரு விஷயத்தை விரிவாக கூறும்போது இந்த முக்காற்புள்ளி இட வேண்டும். சான்றாக முத்தமிழ்
முத்தமிழ். இந்த முத்தமிழ் என்னும் சொல்லானது தொகை சொல். அதாவது இந்த முத்தமிழ் என்னும் சொல்லை நாம் விரித்து கூறும்போது இயல், இசை, நாடகம் என மூன்று வகையாக கூறுவோம். முத்தமிழ் என்றாலே இயல், இசை, நாடகம் என்று நாம் கூறலாம். அவ்வாறு இயல், இசை, நாடகம் என்று கூறாமல் முத்தமிழ் என்று சுருங்க கூறினாலே அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். இது போல ஒரு விஷயத்தை ஏற்கனவே கூறிய ஒரு விஷயத்தை விரிவாக கூறுவதற்கு இந்த முக்கால் புள்ளி பயன்படும். இந்த முக்கால் புள்ளியானது எங்கு வரும் என்றால் முதலில் சிறு தலைப்பு அடுத்து இந்த முக்கால் புள்ளி விடப்படும். சிறு தலைப்பு என்றால் கட்டுரை எழுதும் போது நாம் முன்னுரை, பக்க தலைப்பு, முடிவுரை ஆகியவற்றை எழுதுவோம். அங்கே முன்னுரைக்கு அருகில் நாம் முக்கால் புள்ளி இடுவோம். இது போல கட்டுரையில், பாட புத்தகத்தில் சிறு தலைப்பு இடப்படும் இடங்களில் இந்த முக்கால் புள்ளியானது நாம் இட வேண்டும். எடுத்துக்காட்டாக முன்னுரை அருகில் முக்கால் புள்ளி இட வேண்டும். சார்களுக்கு நாம் பத்து வகையாக பிரிப்போம். அந்த சார்களுக்கு பத்து வகைப்படும் என விரிப்பதற்கு முன் இங்கே முக்கால் புள்ளி இட வேண்டும். இது போல சிறு தலைப்புகளுக்கு நாம் அந்த முக்கால் புள்ளி இட வேண்டும். அடுத்து நூல் பகுதி எண், நூல் பகுதி எண், நூலின் பாடலின் எண்ணிக்கையை கூறும் இடங்களில் இந்த முக்கால் புள்ளி இட வேண்டும். சான்றாக பத்து பாட்டு, பத்து பாட்டு ரெண்டு முக்கால் புள்ளி 258, 258 பாடலில் இரண்டாவது பாட்டு பத்து பாட்டு. இது போல நூல் பகுதியில் குறிப்பிடும் இடங்களில் இந்த முக்கால் புள்ளி இட வேண்டும். கடைசியாக பெருங்கூட்டு தொடர், பெரும் கூட்டு தொடர், பெருங்கூட்டு தொடர் என்றால் நாம் தமிழ் மொழியில் எட்டு தொகை என்று அழைக்கக்கூடிய நூல் உள்ளது. எட்டு தொகை என்றாலே எட்டு நூல்களை உள்ளடக்கிய நூல் என்று நாம் கருதலாம். எட்டு நூல்களை தொகுத்த நூலை எட்டு தொகை நூல். பத்து பாட்டு என்றால் பத்து நூல்களை தொகுத்த நூல் பத்து பாட்டு. பதினேழு கீழ் கணக்கு நூல், பதினேழு மேல் கணக்கு நூல், இது அனைத்துமே தொகை நூல்களாக நாம் கூறுவோம். இதெல்லாம் இதெல்லாம் தனித்தனியாக கூறாமல் தொகுத்து கூறுவதால் இதை நாம் தொகை நூல் என்று கூறுவோம். இவ்வாறு பெரிய தொகையில் வரக்கூடிய அந்த இடங்களில் நாம் இந்த முக்கால் புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்டாக எட்டு தொகை நூல்கள், எட்டு தொகை நூல்கள் பின்வருமாறு, பின்வரு மாறு. இதுபோல தொகை நூல்களை நாம் கூறும்போது பெருங்குட்டு தொடரில் தொகை நூல்களை கூறும்போது அங்கே நாம் முக்கால் புள்ளி இட வேண்டும். அடுத்ததாக முற்றுப்புள்ளி. இந்த முற்றுப்புள்ளி ஒரு வாக்கியத்தின் முடிவை காட்டுவது, ஒரு வாக்கியத்தின் முடிவை காட்டுவது இந்த முற்றுப்புள்ளி. அங்கே நாம் இந்த முற்றுப்புள்ளியை எழுத வேண்டும். இது எங்கு வரும் என்றால் தலைப்பின் இறுதி. தலைப்பு எழுதும் பொழுது அங்கே இறுதியாக நாம் முற்றுப்புள்ளி எழுதல் வேண்டும். எடுத்துக்காட்டாக மரபியல் என்று எழுதும் பொழுது இது தலைப்பாக அமையும். அந்த தலைப்புக்கு அருகில் நாம் முற்றுப்புள்ளி எழுதல் வேண்டும். ஆனால் நாம் அவ்வாறு எப்பொழுதும் எழுவதில்லை. ஆனால் இலக்கணத்தில் இங்கே முற்றுப்புள்ளி எங்கே அமையும் என்று கூறியுள்ளனர். இரண்டாவதாக தொடரின் இறுதி. தொடர் என்றால் வாக்கியம். அந்த வாக்கியத்தின் இறுதியில் நாம் முற்றுப்புள்ளியிடுதல் வேண்டும். நாம் நேற்று வந்துவிட்டேன், நான் நேற்று வந்து விட்டேன். இவ்வாறு ஒரு தொடர் வரும் இடங்களில் நாம் முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். மூன்றாவதாக சொற்குருக்கம். சொற்குருக்கம் அல்லது பொருள் குறுக்கம். குறுக்கி ஒரு சொல்லை நாம் குறுக்கி எழுதும் பொழுது நம்ம அங்கே இந்த முற்றுப்புள்ளி எழுதல் வேண்டும். எடுத்துக்காட்டாக தொல்காப்பியத்தில்
சொல் அதிகாரத்தின் 58வது நூற்பா. தொல்காப்பியம் என்ற முழு சொல்லை தொல் என்றும், சொல் அதிகாரம் என்ற முழு சொல்லை சொல் என்றும், 58வது பாடல் என்று நாம் சொற்களை குறுக்கி எழுதும் பொழுது அங்கே இந்த முற்றுப்புள்ளி இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் திரு வி கல்யாண சுந்தரனார், திரு வி கல்யாண சுந்தரனார் என்ற முழு பெயரை நாம் திரு வி கா என்று அழைப்போம். அவாதந்த பெயரை குறுக்கும் இடங்களிலும் நாம் இந்த முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும்.